रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयापुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता इव नयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः परपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् शरश्च महदाह्वयभट्टनादः श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाः भक्तान् ऋवेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्तु नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदंसी षडकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडिन्ड्रुम् तेङ्कुरुहूरिन्ड्रुम् मरुविनयवन्पुर्णलिन्ड्रुम् அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணு வினத்தாரை எல்லாதி நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பஞ்சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடசித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூர்யுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகபாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரி நாமானம் அஹம் பிரபத்யே. இங்கே தேவிமார் ஆவார் என்பதாக ஆரம்பித்து காணுமார் அருளா என்று ஆழ்வார் சாதிக்கிறார். ஆவியே அமுதே அலைகடல் கடைந்த அப்பனே காணுமாறருளா என்று முதல் பாசுரத்திலிருந்து ஆரம்பித்து எம்பெருமான் பரம போக்கியமானவன் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடியே தெரிவிக்கிறார். அப்படி அவன் பரம போக்கியமாக இருக்கிறபடியால் தானே காணுமாறு அருளாய் அப்படின்னு பிரார்த்திக்கும்படியாக இருக்கு. இல்லாட்டா சீவைகுண்டத்தில் அவன் எப்ப சேவை சாதிக்கிறானோ அப்ப சாதிக்கட்டுமே, நமக்கு இப்ப என்ன அதை பத்தி, அதனால நமக்கு என்ன அப்படின்னு தோணிடும். வேதாந்த ரீதியிலே பார்த்தா கூட சரணாகதி பண்ணால் மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னா சரணாகதி பண்ணின அப்புறம் எப்ப மோட்சம் கிடைக்கிறதோ அப்ப கிடைக்கட்டும், அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கலாம். அது தவிர இங்கே அரற்றி எம்பெருமானே எனக்கு நீ சேவை சாதிக்கலையே அப்படின்லாம் சொல்ல வேண்டி இருக்கா அப்படின்னா அதுக்குதான் ஆவியே அமுதே அலைகடல் கடைந்த அப்பனே அப்படின்லாம் சொன்னார். அது மாத்திரம் இல்லாமல் கரந்த பால் நெய்யே, நெய்யினில் சுவையே, கடலினுள் அமுதமே, அமுதுல் பிறந்த இன் சுவையே, சுவையது பயனே, பெண்ணை தோல் மணந்த பேராயா, மணந்த பேராயா, மாயத்தால் முழுதும் வல்வினையேனை ஈர்கின்ற குணங்களை உடையாய் என்றெல்லாம் எம்பெருமானுடைய பரம போக்கியத்துவத்தையும் கூட சொல்லிட்டே இருக்க. இப்படிப்பட்ட எம்பெருமானை நான் காண வேணும் அப்படின்னு அளவில்லாத ஆசை இருக்கிறபடியினாலே அப்படி காணுமாறு அருளாய் நீயேதான் அருள் செய்ய வேணும். ஏனென்றால் நீயே தானே எனக்கு வந்து இந்த போக்கியத்துவ புத்தியையும் உண்டாக்கிறது, நீதானே காணுமார் அருளா என்கிற ஆசை வந்திருக்கன்னா இந்த ஆசை உன்னிடம் வருவதற்கு காரணமே நீதான், அதனால நீ ஏன் காணுமார் அருளாய் அப்படின்னு சொல்ற, உன்னை பார்க்குமாறு எனக்கு நீயே அருள் செய்ய வேணும் என்பதாக. ஆனால்
சீவைகுண்ட லோகத்துல போய் எம்பெருமான சாட்சாத்காரமாக நேர சேவிக்கலாம் நாம. அந்த மாதிரி ஒரு சேவை அப்படிங்கிறது என்ன ஆனாலுமே இப்ப கிடைக்காது சம்சார திசையில. அந்த அளவு சேவை அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்காது. அதைத்தான் இப்ப ஆழ்வார் கேட்டு இருக்கார். கண்ணாலே காணுமாறு அருளாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். ஏனால் மனசுல எப்படின்னு கேட்டான்னா, மனசுல எம்பெருமான் தான் முழுக்க இருக்கார், மனசுல நிறைந்து இருக்கார், அதை பத்தி இப்ப கேட்கல. ஆனால் நல்ல சீவை கொண்ட லோகத்துல இருக்கிற மாதிரி நேர பார்க்கணும், அந்த மாதிரி அருளாய். அதை நான் எதுக்கு உனக்கு அருள் செய்ய வேணும் அப்படின்னா, நீர்தானே எல்லாமே, அதாவது சகல வஸ்துவாகவும் நீரே இருக்கிறபடினாலே, நானாகவும் நீரே இருக்கிறபடினாலே, யானும் நீதானே, வணங்குமாறறியேன் மனமும் வாசகமும் செய்கையும் யானும் நீதானே அப்படின்னு இருக்கிறபடினாலே, ஏழு உலகங்களும் நீயே அப்படின்னு இருக்கிறபடினால, அதில் இருக்கக்கூடிய தெய்வமும் நீயே அப்படின்னு இருக்கிறபடினாலே, சகல ஜெகத் ரட்சகனாக நீ இருக்கிறபடினாலே என்னை ரட்சிக்க வேண்டாமா? நான் உன்னை விட்டு உன்னை விட்டு பிரிந்து தனியா இருந்தா பரவாயில்ல, உன்னுடைய சேஷன், உன்னுடைய வஸ்து, நீ உள்ளுக்குள்ளே இருந்து என்னை ஆளுகின்றாய், அப்படிப்பட்ட நீ சரீரத்தை ஆத்மாரக்ஷிப்பது போலே என்னை வேண்டாமா அப்படிங்கிறதாக இந்த மாதிரி வேதாந்தார்த்தத்தையும் கலந்துகிறார், போக்கியத்துவம் அப்படிங்கிற விஷயத்தையும் கலந்துகிறார். எல்லாத்தையும் இருந்து எம்பெருமான் கிட்ட பிதற்றுகிறார். என்ன கேட்கிறாரா, சரி இத்தனை விஷயம் சொல்றீரே, எல்லா இடத்துலயும் எம்பெருமான் தான் இருக்கான். அதுக்கு சமாதானம் இந்த பாசுரம் ஒன்பதாவது பாசுரம், அது பிள்ளான் சாதிக்கும் போது உம்முடைய சொரூபம் உள்பட சர்வமும் நானே என்னும் இடம் அறிந்தீராகில் உமக்கு என் பக்கல் அலத்தாம்சம் உண்டோ அப்படின்னு. எல்லாம் நான் தான் தெரிஞ்சிருக்கோயோ, அப்ப நீர் எதை பார்த்தாலும் நான் தான், ஜெகத்துல எதை பார்த்தாலும் எம்பெருமான் தான் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோயோ, அப்ப எம்பெருமான பார்த்தாச்சு அவ்வளவுதான். எல்லா வஸ்துவையும் வஸ்துவாக பார்க்கறவனா இருந்தா அப்ப எம்பெருமான கோயில போய் பார்க்கணும் அப்படின்னு ஆகும். ஏன்னா மற்ற வஸ்துக்கள்லாம் வெறும் வஸ்துவா இருக்கு, பெருமாள் கோயில்ல தான் இருக்கார் அப்படின்னு. ஆனா பிரகலாதன் மாதிரி இருக்கிறவர்கள் சகல வஸ்துவுமே பகவத் ஸ்வரூபமாக அப்படியே பார்க்கக்கூடியவர்கள், அவர்கள் தனியா கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லா வஸ்துலையும் பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறத நல்லா அனுபவிக்கக்கூடியவர்கள், அனுபவிக்கக்கூடியவர்கள்னா நாமெல்லாம் பேசுறோம், ஆனா பேச்சு மாத்திரம் இல்லாமல் அதை புரிந்து கொண்டு அதை உணர்ந்து கொண்டு அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள். சர்வகத்வாது அனந்த சயவாகம் அவஸ்திதான் பிரகலாதன் சொல்றார், நானே பகவான் தான் விட்டார். ஏன்னா எனக்குள்ள பகவான் இருக்கிறபடினால தான் அப்படின்னு பகவானை விட்டு பிரிஞ்சு தான் அப்படின்னே பேச முடியல அவரால் பிரகலாதனால. நம்மளா சொல்ல முடியும், நான் வரேன் நான் போறேன் அப்படின்னு, நான் வரேனோ நான் போறேனோ நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லச்ச நம்ம பகவானை மறந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பிரகலாதனால அப்படி சொல்ல முடியாதான். ஏன்னா பகவத் ஸ்வரூபத்திலேயே அப்படியே உணர்ந்து இருக்கிறபடியினாலே அவர் அதை விட்டு பிரித்து தன்னை நினைக்கவே பார்க்க முடியாது. அந்த ரீதியில் தான் நம்மாழ்வார் இருக்கார். யானும் நீதானே அப்படிங்கிற, என் மனமும் வாக்கும் செய்கையும் நீதானே அப்படிங்கிறார். எல்லாம் இப்படி உணர்ந்து சொல்ற உமக்கு என்ன குறை? அப்ப நீர் தான் பகவான எல்லா இடத்திலையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீரு, உமக்கு என்ன குறை? பேசாம இங்கே இரும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றாரு. யானும் நீதானே யாவதோ மெய்யே அரு நரகவையும் நீயானால் வானுயரின்பமெய்திலன் மற்றே நரகமே எய்திலன் எனினும் யானும் நீதானாய் தெளிதொரும் நன்று மஞ்சுவன் நரகம் நான் அடைதல் வானுயர் இன்பம் மன்னி வீட்டிருந்தாய் அருளு நின் தாள்களை எனக்கே. எம்பெருமானே நானும் நீதான், உன்னை விட்டு தவிர தனியாக நான் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. எல்லா பொருளும் நீதான், நரகமும் நீதான்,
ஸ்ரீவைகுண்டலோகமும் நீதான், சொர்க்கமும் நீதான். அப்படி இருக்கும்போது நரகமானால் என்ன, சொர்க்கமானால் என்ன, ஸ்ரீவைகுண்ட லோகமாக ஆனால்தான் என்ன, எல்லாம் ஒன்றுதானே, எல்லாம் எம்பெருமான் தானே, எல்லாம் பகவத் பகவானுடைய ஒரு ரூபம் தானே மொத்தமுமே அப்படின்னு இருக்கு. ஆனாலும் இந்த விஷயத்தை எல்லாம் நன்றாக நான் புரிந்து கொண்டாலும் நான் நரகத்தை பார்த்து பயப்படுகிறேன். நரகம் நீங்க சொல்றதெல்லாம் சம்சாரத்தை சொல்லிட்டு இருக்காரு, பின்னாடி சொல்றாரு. ஆனாலும் நரகத்தை பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. சீவகுண்ட லோகத்திலே இருக்கக்கூடிய உன்னுடைய சேவை தான் எனக்கு வேணும் என்பதாக நான் அதையே வேண்டி நிற்கிறேன். ஆகையால் உன்னுடைய தாள்களை எனக்கு நீ அருளுவாய், உன்னுடைய திருவடி தாள்களையே எனக்கு தந்தருள வேணும் என்பதாக இந்த பாட்டிலே பிரார்த்திக்கிறார். என்ன தாற்பரியம் அப்படின்னா, எல்லாமே பெருமாள் அப்படிங்கிறது தான் வாஸ்தவம், அது உண்மைதான். அது எனக்கு புரிந்து இருந்தாலுமே கூட அந்த, அதாவது ரெண்டு எடுத்துக்கணும், ஒண்ணு சம்சாரம், ரெண்டாவது மோட்சம். இங்க வந்து ஆழ்வார் வந்து நரகம்னு சொல்றதெல்லாம் சம்சாரத்தை சொல்லிட்டு இருக்காருங்க. சம்சாரமானாலும் சரி மோட்சமானாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா எல்லாமே பகவானுடைய ரூபம்தான், எல்லாத்தையுமே பகவான் தான் நடத்துறான். எதுவானாலுமே அந்தரியாமையா பகவான் தான் இருக்கான். ஆனா கூட ஸ்ரீவைகுண்ட லோகம் தான் எனக்கு வேணும், ஏன்னா நீயான நீ எனக்கு வேணும், உலகமான நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு. சர்வ ஜகத்துக்குள்ளும் அந்தரியாமையாக இருக்கக்கூடிய நீ அப்படி உன்னை அனுபவிக்கும் போது என்ன ஆறுதுன்னு கேட்டா, உன்னை பூர்ணமாக அனுபவிக்க முடியல. ஏன்னு கேட்டால் நீயானபடி உன்னை அனுபவிக்க முடியலையே, ஜெகதாகாரனானபடி உன்னை அனுபவிக்க முடிகிறது, ஆனால் நீயானபடி உன்னை அனுபவிக்க முடியல. இந்த சம்சாரத்தில் இருந்தா அது முடியாது. ஜெகத் ஸ்வரூபமாக பகவானை அறியலாமே தவிர பகவானையே அப்படியே நேர கண்ணால பார்க்கலாம் அப்படிங்கிறது இங்க நடக்காது. அது ஸ்ரீவைகுண்ட லோகம் போனாதான் நடக்கும். அங்க போனோம்னு வச்சுக்கோங்க, அப்போ பகவானையும் நேர பார்க்கலாம், இந்த ஜெகத்தையும் நேர பார்க்கலாம், ஜெகத்து பகவத் ஸ்வரூபம் அப்படிங்கிறதையும் நேர அனுபவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவைகுண்ட லோகத்துல பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலத்துல இருக்காரு இல்லையா, அந்த சேவை அழகா கிடைக்கும். வானுயர் இன்பம் மன்னி வீற்றிருந்தாய் அப்படின்னு உயர்ந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே ஆனந்த சுரூபனான எம்பெருமான் அங்கே வீற்றிருந்த திருக்கோலத்திலே இருக்க நித்திய சூரிகள் எல்லாம் சேவை செய்ய ஆச்சரியமான திவ்ய லோகத்திலே, ஆச்சரியமான திருமாவணி மண்டபத்திலே, ஆச்சரியமான திவ்ய மங்கள விக்கிரகத்துடன், ஆச்சரியமான திருவாபரணங்கள் எல்லாவற்றையும் சாற்றிக்கொண்டு நாம் தாசபாவத்தோடு அங்கே போய் இருக்க எம்பெருமான் சுவாமியாக இருந்து நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வைபவம் அப்படிங்கிறது இங்கே கிடைக்காது. சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியம் அப்படிங்கிறது இங்க கிடைக்காதே. அதனால இங்க எல்லா இடத்துலையும் நீ இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா கூட அந்த நீயான உன்னுடைய அனுபவம் அப்படிங்கிறது இங்க கிடைக்காது. பின்ன என்னன்னா, ஜெகதாகாரனான உன்னுடைய அனுபவம், ஜெகத் ஸ்வரூபனாக இருக்கக்கூடிய உன்னுடைய அனுபவம்னு என்ன கிடைக்கலாம். ஆனால் அடியனுக்கு அது வேணும். அது கிடைச்சதுன்னா மொத்தமாக எல்லாவற்றையுமே அனுபவிச்சதாக ஆகும். ஆகையினாலே உன்னுடைய திருவடிகளை எனக்கு தந்தருள வேணும் என்பதாக இங்கே தாற்பயம். இதையும் பிள்ளான் சாதிக்கும் போது, நீ திருநாட்டிலே நீயா இருக்கிற இருப்பை காணாதே இருக்கும் இவ்விருப்பாகிற நரகத்தை மிகவும் அஞ்சா நின்றேன் அப்படின்னு. திருநாட்டிலே நீயேயாக இருக்கிறாய், இங்கே ஜெகத்தாக நீ இருக்கிறாய், நான் நீயேவாக இருக்கக்கூடிய இருப்பை பார்க்க வேணும், அதை இப்ப பார்க்க முடியலையோ இல்லையோ, அதனால இதுவே நரகம் அப்படிங்கிறார். இந்த பாசுரத்துல நரகம்னு சொல்றதெல்லாம் நரகத்தை குறிக்காதுன்னு சொல்ற, ஏன்னு கேட்டானா, நரகமானால் என்ன வைகுண்டமானால் என்ன அப்படின்னு ஆழ்வார் சொல்லிட்டு இருக்காருங்க. இங்க வந்து என்னன்னாலுமே பகவத் பக்தனுக்கு நரகம் அப்படிங்கிறது கிடையாது, அது ஒரு நிச்சயம். அப்ப நரகம்னு எதை சொல்றாருன்னா, சம்சாரத்தை தான் நரகம் சொல்றாரு. எம்பெருமானை ஸ்ரீவைகுண்ட லோகத்துல அனுபவிக்கிற மாதிரி அனுபவிக்க முடியாமல் இருக்கக்கூடிய இந்த சம்சாரம் இருக்கும் இல்லையோ, அது ஆழ்வாருக்கு நரகமாக இருக்கான். அதனால இந்த நரகமானா என்ன, இந்த சம்சாரத்தை சொல்ற இந்த நரகமானா என்ன, அந்த ஸ்ரீவைகுண்டமானால் என்ன அப்படின்னு இப்ப கேள்வி என்ன கேட்டா, பெருமாள் என்ன கேள்வி கேட்டிருக்காரு, உனக்கு என்ன நரகமானால் என்ன, ஸ்ரீவைகுண்டமானா என்ன, சம்சாரமா இருந்தா கூட சம்சாரத்துக்குள்ள எல்லா பதார்த்தத்துக்குள்ளயும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பகவானை தான் பார்க்கிறார் நீர், ஸ்ரீவைகுண்ட லோகம் போனாலும் அங்கேயும் பகவானை தான் பார்க்க போகிறீர், அப்படி வச்சு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், அதனால எதுக்காக இதை விட்டுட்டு அதை கேட்கிறீர் அப்படிங்கிறதாக பெருமாள் கேள்வி கேட்கிற அந்த கேள்விதான் முதல் ரெண்டு வரியில இருக்கு. இப்போ
யானும் நீதானே ஆவதோ மெய்யே, நானும் நீனாகவே ஆகிறாய் அப்படிங்கிறது மெய்யே, அது சத்தியம்தான். அது ஏதோ உபசாரத்துக்கு வார்த்தை இல்லை. நான் அப்படிங்கிறது உண்மையில நீர் தான் அப்படின்னு லோகத்துல சில வார்த்தை எல்லாம் சொல்லுவார். நான் எங்க பண்றேன், நான் இவர்தான், நான் இவர்தான் அப்படின்னு உபசார வார்த்தையை சொல்ற மாதிரி அந்த மாதிரி இல்லை. இது சத்தியமான வார்த்தை, வேதம் சொன்ன வார்த்தை. தத் சத்தியம் ச ஆத்மா அப்படின்லாம் வேதம் சொல்லியிருக்கு. அதனால வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை இது. உன்னை விட்டு பிரிந்து நான் இருக்காது, எப்படியானா சரீரம் ஆத்மாவோட தான் இருக்குமோ அந்த மாதிரி நீ இருக்கிறாய். அரு நரகவையும் நீயே, ரொம்ப அரு அப்படின்னா அருமையான அப்படின்னு கேட்டானா, அதாவது கொடிய விஷயத்திலே அருமையான அப்படின்னு அர்த்தம். அப்போ தாங்க முடியாதபடி இருக்கக்கூடிய நரகவையும் நீயே, நரக மாதிரி நரகமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரம் இருக்கே இதுவும் நீதான் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். நீ ஆனால் அப்படி ஆனால் வானுயர் இன்பம் இளன், வானுயர் இன்பம் சீவிகண்ட லோகத்திலே உயர்ந்ததான ஒரு மகா ஆனந்தம் பரமபதத்தில் இருக்குன்னு சொன்னது, அது கிடைச்சா என்ன? மற்ற நரகமே எய்திலன், இல்ல இந்த சம்சாரம் தான் கிடைச்சால் என்ன? அதாவது வேதத்துல வந்து நரகம் சொர்க்கம்னு சொல்லச்ச, சொர்க்கம்னு மோட்சத்தை சொல்லும் உபநிடத்துல பல இடத்துல உண்டு. சொர்க்கம் அப்படின்னா மோட்சம், நரகம் அப்படின்னா சம்சாரம் அப்படின்னு பெயரும். ஏன்னா நாக்கம் அப்படின்னுனா அகம் பவதி அப்படின்லாம் சொல்லி வேதத்திலே அதை விளக்குறது அது எப்படிங்கிறத. அதே மாதிரி கட்டோபனிஷத்துல சொர்க்கம் சொல்றதெல்லாம் மோட்சத்தை சொல்றதுன்னு சிவாசியத்தில் சாய்ச்சிருக்கேன். அதனால நரகம் அப்படிங்கிறது சம்சாரம் அப்படின்னாரு. அப்ப நரகம் சம்சாரமானா என்ன, மோட்சமானா என்ன, எல்லா இடத்துலயும் பகவான் தான் உமக்கு. அப்ப உமக்கு என்ன அப்படின்னு கேட்டா, எனினும் யானும் நீதானாய் தெளிதொரும், இதுவரை அப்படி ஆனாலுமே யானும் நீதானாய் தெளிவு, நானும் நீதான் அப்படிங்கிறத நான் தெளிதொரும், நன்னா தெளிந்து இருக்கேன், அதுல என்ன எனக்கு சந்தேகம் இல்லை. ஏதோ வார்த்தைக்கு சொன்னதுதான் நானும் நீயேன்னு சொல்லிட்டு, ஆனா இதெல்லாம் மறந்து போயிடுறதே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா ஆழ்வார் சொல்றார் அப்படி இல்லை, யானும் நீதானாய் தெளிதொரும், சர்வமும் நீயே. அப்படி இது நன்னா தெளிந்து இருந்தாலுமே கூட நன்று மஞ்சுவன் நரகம் நான் அடைதல், நரகம் நான் அடைதல் நன்று மஞ்சுவன், நரகத்தை நான் அடைவதை மிகவும் பயப்படுகிறேன் அப்படிங்கிறார். நரகம்னா சம்சாரம், சம்சாரத்திலேயே இருந்துட வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா வானுயர் இன்பம் மட்னி வீற்றிருந்தான், ஏன்னா வானுயர் இன்பம்ங்கிறது இங்க கிடைக்காதே என்ன ஆனாலும், என்னதான் பகவானை சேவிச்சா கூட வானுயர் இன்பம்னு சீவிகண்ட லோகத்திலே வீற்றிருந்த திருக்கோலத்திலே சேவிக்கணும் இல்லையா, அந்த சேவை அப்படிங்கிறது இங்க கிடைக்காது எனக்கு. அதனால நன்று மஞ்சுவனா ரொம்ப பயப்படுவேன், ஏன்னா வானுயர் இன்பம் இன்பம் மன்னி ஆனந்தம் ஸ்திரமாக அங்கே வீறு பெற்றிருந்தாய் அப்படின்னு உத்கர்ஷம் தோணும்படியாக. அங்க சீதை குண்டோகத்தில் இருக்கக்கூடிய இருப்பு வீற்றிருப்பு அப்படின்னா நான் உயர்ந்தவன் என்பதை காண்பிக்கும்படியான இருப்பு, நான் சேஷி என்பதை காண்பிக்கும்படியான இருப்பு, அந்த சேவை அப்படிங்கிறது இங்க கிடைக்கலையே. அங்க கைங்கரியம் அப்படிங்கிறது இங்க கிடைக்கலையே அப்படின்னு. சேஷத்வஜான விரோதி ஆகையாலே சம்சாரத்தில் இருக்கையை பற்ற மிகவும் அஞ்சான் என்றேன் அப்படிங்கிறது. இங்க சம்சாரத்துல என்ன இருந்தாலும் சேஷத்துவ ஞானத்துக்கு விரோதியா இருக்கு. இங்க இந்திரியங்கள் இருக்கு, பிராகிருத விஷயங்கள் எல்லாம் இருக்கு, பிராகிருதமான சரீரமும் இருக்கு, இதெல்லாம் இருந்துட்டு பகவத் அனுபவம் எப்படி வரும் அப்படின்னே சொல்ல முடியல. அதனாலே நரக துல்லியமான சம்சாரத்தை நான் பயப்பட்டுருக்கேன். அதனால அருள் நின் தாங்களை எனக்கே, எனக்கு நான் இப்படி பயந்திருக்கக்கூடிய எனக்கு நன்றும் அஞ்சுவன் நரகம் நான் அடைதல் அப்படின்னு நன்றும் அஞ்சுவன்னா ரொம்ப பயப்பட்டிருக்கேனே, அப்படிப்பட்ட எனக்கு உன் தாள்களை நீ அருளி செய்ய வேணும், அனுகிரகம் செய்ய வேணும் என்பதாக சொல்லுகிறார். அதாவது இங்கே இருக்கக்கூடிய பகவத் அனுபவம் அப்படிங்கிறது என்னதான் ஆனாலுமே எப்படிப்பட்ட ஞானியா இருந்தாலுமே இந்த பகவத் அனுபவங்கிறது குறைவுபடும். தீவிரி குண்ட லோகத்துல இருக்க பகவத் அனுபவம் தான் உண்மையிலேயே பூர்ணமான ஒரு பகவத் அனுபவம் அப்படிங்கிறது. இங்க குறைவுங்கிறது தேசத்தாலையும் குறைவுபடும், காலத்தாலையும் குறைவுபடும், சகல விதத்தாலையும் குறைவுபடும். அங்கே எம்பெருமானை நேர அனுபவிக்கும் போது கூடவே சகல உபயூதி விசிஷ்டனாக சகல விபூதி விசிஷ்டனாகவும் அனுபவிப்பது என்பது அது சிரேஷ்டமானது, அது இங்கே கிடைக்காது. அதனால் இதை விட்டுவிட்டு அதை கேட்கிறேன் அப்படின்னு இங்கே ஆழ்வார் சாதிக்கிறார். பிள்ளானுடைய சீசக்தி பார்க்கலாம். யானும் நீதானே உம்முடைய சொரூபம் உள்பட சர்வமும் நானே என்னும் இடம் அறிந்தீராகில் உமக்கு என் பக்கம் அலத்தாம்சம் உண்டோ என்னில், இதுவரை பெருமாள் கேட்கிறார். அப்ப உனக்கு கிடைக்காது என்ன, நான் தான் கிடைச்சிருக்கேனே, நான் தான் உலகமா நான் தானே இருக்கேன் அப்படின்னா, அப்போ ஆழ்வார் பதில் சொல்ற, சர்வமும் நீயே ஆதலால் இவ்விட
தேசத்தே இருந்ததோடு திருநாட்டில் இருந்ததோடு வாசி இல்லை, வாஸ்தவம்தான், எல்லாம் நீதான். அப்ப இங்கேயும் உன்னதான் அனுபவிக்கிறேன், அங்கேயும் உன்னதான் அனுபவிக்கிறேன். நிரூபிக்கில் அப்படியே ஆகிலும் நன்னா நிரூபணம் பண்ணி பார்த்தா அது வாஸ்தவம்தான். ஆனாலும் சர்வம் நீயே என்னும் இடத்தை அறிய செய்தேயும் நன்னா எனக்கு புரிஞ்சிருக்கு. சர்வம் நீதாலுமே திருநாட்டிலே நீயே ஆகிற இருப்பை காணாதே இருக்கும் இவ்விருப்பாகிற நரகத்தை. அப்பயே சம்சாரத்தை நரகம் சொல்ற இதா எல்லா பெருமாளே பார்க்கிறீரே அப்படின்னா, திருநாட்டிலே எம்பெருமானுடைய வீட்டிற்குள்ளோ அதை சேவிக்க முடியாது இருக்கிறபடினால இது நரகமா இருக்கான். கிடைக்கும் இங்கே, ஆனால் இந்த சேவை மட்டும்தான் கிடைக்கும், திருநாட்டு சேவைங்கிறது கிடைக்காது. அதனால திருநாட்டிலே நீயே ஆகிற இருப்பை அப்படின்னு சொல்ற, அந்த திருநாட்டிலே நீயே ஆக இருக்காய், இந்த இடத்துல ஜெகத்தாக நீ இருக்காய் அப்படின்னு. அதனால திருநாட்டிலே நீயே ஆகிற இருப்பை காணாதே இருக்கும் இவ் இருப்பாகிற நகரத்தை, அப்படி காணாம இருக்கக்கூடிய இந்த நரகம் இருக்கே இது மிகவும் அஞ்சான் என்றேன். அருளோ நின் தாள்களை எனக்கே அப்படின்னு, சாம்சாரிக வஸ்து பிரகாரகத்துவம் கலசாதே நீ சர்வ பிரகார கல்யாணனாய் இருக்கிறபடி. திருநாட்டிலே எம்பெருமான் இருக்கான்னா சம்சாரத்தினுடைய தொடர்பு இல்லாதபடி இருக்கான். அங்க மொத்தம் அப்ராகிருதமான வஸ்துல, அப்ராகிருதமான திருமேனியோடு கூட அப்ராகிருதமான லோகத்துல பெருமாள் இருக்கான் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சேவை அப்படிங்கிறது எனக்கு வேணும் என்பதாக இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார். தாள்களை எனக்கே தலைத்தலை சிறப்ப தந்த பேருதவி கைமாறா, தோள்களை யாரத் தழுவி என்னுயிரை அறவிலை செய்தனன் சோதி, தோள்களாயிரத்தாய் முடிகளாயிரத்தாய் துணை மலர்கண்களாயிரத்தாய் தாள்களாயிரத்தாய் பேர்களாயிரத்தாய் சமயனேன் பெரிய லோகத்துல போயோ இல்ல உன்னை சேவித்தோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மாவை அப்படியே உமக்கு சமர்ப்பிச்சுட போறேன், அதாவது என்னன்னு கேட்டா கைங்கரியத்துக்காக. நீர் வந்து நீர் எனக்கு பண்ண ஒரு மகோபகாரம் இருக்கேன், அதற்கு கைமாறாக நான் என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த ஆத்மாவை அப்படியே உமக்கு தரணும். நீர் என்ன உபகாரம் பண்ணிருக்கீர் அப்படின்னு கேட்டா, நீரே பரம போக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு புரிய வைத்தீருளியோ, எம்பெருமானுடைய திருவடிகளே தாரக போஷக போக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு புரிய வைத்திருக்கீர் நீர், உம்முடைய போக்கியத்துவத்தை எனக்கு காட்டி கொடுத்திருக்கிறீர், அதனாலே அந்த பேருதவிக்கு கைமாறாக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிட்டா, என்னுடைய உயிரை அதாவது என்னுடைய ஆத்மாவை உனக்கே எழுதி கொடுத்து விட்டேன், இது மொத்தமே உனக்கு தான், நான்கிறதே தனியாக கிடையாது என்பதாக, தோள்களை ஆரத்தழுவி அப்படின்னு என்னுடைய ஆத்மாவை நானே ஆரத்த ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு ஆத்மாவே எம்பெருமான் கிட்ட நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டேன். அது உனக்கு நேரம் உன்னிடம் வந்து சேர வேணும், அந்த ஆத்மாவை உனக்கு அடிமையாக நான் தந்தேன், அதுவும் பிரீதியாலேயே தந்தேன், தட்டி கொடுத்து தோள்களை ஆரத்தழுவி ரொம்ப பிரீத்தியோடு கூட ஒரு சின்ன பெண்ணை கல்யாணம் பண்ணி தாய் தந்தையர்கள் நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எப்படி கொடுப்பார்களோ ஆனந்தத்தோடு கூட அந்த மாதிரி நான் கொடுத்திருக்கேன் எம்பெருமானே, அதனால இப்படி இருக்கக்கூடிய உன்னை நான் ஒரு தடவை காண வேணும், தோள்கள் ஆயிரத்தாய் முடிகள் ஆயிரத்தாய் துணைமலர் கண்கள் ஆயிரத்தாய் தாள்கள் ஆயிரத்தாய் பேர்கள் ஆயிரத்தாய் சமயனேன் பெரிய அப்பனே, சமயனேனா அடியன், அடியனுடைய பெரிய அப்பனே அப்படின்னா பெரிய சுவாமியே என்பதாக அர்த்தம். தமியன்னா தனியன், உன்னை விட்டு பிரிந்து இருக்க முடியாத இருக்கக்கூடிய என்னுடைய பெரிய சுவாமியாக இருக்கக்கூடியவனை நான் வந்து என்னை உனக்காக கொடுத்தேன் என்கிறதாக சொல்லுகிறேன். இப்போ தாள்களை எனக்கே தலைத்தலை சிறப்ப தந்த பேருதவி கைமாறா, நான் என்னையே உமக்கு கொடுக்கிறேன் அப்படின்றது நீ பண்ண உபகாரத்துக்கு கைமாறாக நான் பண்றேன்னு வச்சுக்கலாம். நீர் என்ன பண்ணிருக்கீர் அப்படின்னு கேட்டா, தாள்களை உம்முடைய திருவிடித்தாள்களை எனக்கே கொடுத்திருக்கு, திருவிடித்தாள்களே தாரகம் அதுவே போஷகம் அதுவே போக்கியம் அப்படின்னு எனக்கு காட்டி கொடுத்திருக்கேன்,
முதல்ல திருவடி சால்களே தாரகம் அப்படிங்கறதா முதல்ல தெரியும். ஏன்னா எம்பெருமானுடைய திருவடி இல்லாமல் நாம இருக்க முடியாது. அதான் பெருமாள்னு வச்சுப்போம், பெருமாள் இல்லாமல் நாம எதுவுமே செய்ய முடியாது. பெருமாள் தான் நம்மை சிருஷ்டித்திருக்க, பெருமாள் தான் நமக்கு கை கால்களை எல்லாம் கொடுத்திருக்க, அதனால அவர் தான் நமக்கு தாரகமாக இருக்கக்கூடியவர், அவர் இல்லாட்டா நமக்கு இல்லையே கிடையாது அப்படிங்கிற விஷயம் முதல்ல புரியுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன கேட்டா, தாரகம் மாத்திரம் இல்ல, நமக்கு போஷகனும் எம்பெருமான் தான், அதாவது நமக்கு ரட்சகனும் எம்பெருமான் தான். நமக்கு தாரகனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது நம்மை அதாவது நாம் இருக்கோம் அப்படிங்கிறதே எம்பெருமானாலே அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல், நம்மளுடைய ஒவ்வொரு பிரவருத்தையும் ஒண்ணு ஒண்ணுலயே நம்மை போஷணம் பண்ணி நமக்கு ஞானம் கொடுத்தார் அப்படின்னா அதுவும் எம்பெருமான் தான் கொடுத்தார், நமக்கு இச்சையை கொடுத்தார்னா அதுவும் எம்பெருமான் தான் கொடுத்தார். இப்படியாக இந்த ஆத்மாவுக்கு தாரகனாக இருக்கிறது மாத்திரம் இல்லாமல், இந்த ஆத்மாவுக்கு வேண்டிய ஞானம் இச்சை இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்து இதை போஷணம் பண்றவரும் எம்பெருமான் தான் அப்படின்னு ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன கேட்டான்னா, போக்யம் அப்படிங்கிறது எம்பெருமான் தான் அப்படின்னு. இது அதுக்கப்புறம் புரியும், தாரகம் போஷகங்கள்லாம் இருக்கட்டும், எம்பெருமானை நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேணுமே அப்படின்னு அந்த போக்யம் எம்பெருமான் அப்படிங்கிறது மூணாவது விஷயமாக பின்னாடி புரியும். இப்படி தாரக போஷக போக்யன்னு மூணு விஷயத்தை எம்பெருமான் நமக்கு புரிய வைக்கிறானாம். இது எப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம், இதற்கு கைமாறாக நான் என்ன பண்ண போகிறேன், எம்பெருமானே நீயே தாரக போஷக போக்யம் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கே புரிய வைத்தாயே அப்படிங்கிற. எனக்கே அப்படின்னா லோகத்துல வேற யாருக்கும் புரியலையே, ஜனங்கள் எல்லாம் பிராகிருத போகத்திலேதானே ஈடுபட்டு இருக்கார்கள், சம்சாரிகள் எல்லாரும் ஆகாரத்துக்கு என்ன வழி முதலான விஷயங்களை தானே பார்த்துட்டு இருக்கான். அதனால தாள்களை எனக்கே தலை தலை சிறப்பத்தந்த பேருதவி கைமாறா, எனக்கே மற்ற சம்சாரிகள் ஒருவருக்கும் அன்றிக்கே எனக்கே அசாதாரணமாக திருவடிகளை தலை தலை சிறப்ப மேல்மேலும் சிறக்கும்படி உத்தரோத்தரம் சிறக்கும்படி மேல 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 எம்பெருமான் கிட்ட அந்த தாரகத்துவம் போஷகத்துவம் போக்கியத்துவம் அதிகமாயிட்டே இருக்கு. அதுல சாதாரணமா தான் இருக்கு, அதுக்கப்புறம் தாரகன் புரியுது, அதுக்கப்புறம் போஷகன் புரியுது, அதுக்கப்புறம் போக்கியன் புரியுது, அதுக்கப்புறம் உண்மையிலேயே தாரகன் புரியுது. அதுவும் மேல 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 இன்னும் நிறையாக அதை அனுபவிக்கும்படியாக எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு. அது பிள்ளான் சாதிக்கும் போது சம்சாரிகள் எல்லாரும் பிராகிருத விஷயீக தாரக போஷக போக்கியரா இருக்க செய்தே சம்சாரிகள்னா தாரகம் எது அப்படிங்கிறாரம், போஷகம் எதுன்னா தீர்த்தம், போக்கியம் எது அப்படின்னா ஸ்வீட்டு எல்லாம் என்னமோ சாப்பிடுறோம் இல்லையோ அதெல்லாம் போக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் என்னை உன் திருவடிகளையே தாரக போஷக போக்கியமாய் இருக்கும்படி பண்ணி அருளினாய், இந்த மகோபகாரமே அமையாதோ, இவ்வுபகாரத்துக்கு கைமாறாக என்னுடைய ஆத்மாவை உனக்கே அடிமையாக தந்தேன் அப்படின்னு ஆச்சரியமா சொல்ற. இந்த ஒரு பெரிய மகோபகாரமே இருக்கு, இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், இதுவே அமையாதோ அப்படிங்கிற. தாள்களை எனக்கே தலை தலை சிறப்ப தந்த பேருதவி கைமாறா, அந்த பேருதவிக்கு இது மகோபகாரமாச்சே, இந்த உதவிக்கு கைமாறாக என்ன பண்ண போறேன்னு பார்த்தேன். தோள்களை ஆறத் தழுவி என் உயிரை அறவிலை செய்தனன் சோதி, நான் என்ன பண்ண கேட்டா என் உயிரை அற அப்படின்னா எல்லாவற்றையும் விட்டு விட்டு என் உயிரை விலை செய்தனன், உனக்கே எழுதி கொடுத்து விட்டேன், விலையாக எழுதி கொடுத்து விட்டேன் அப்படின்னா வித்து விட்டேன், என் உயிரை உனக்கே விட்டுட்டேன், என் உயிர்னா என்னுடைய ஆத்மா, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என் ஆத்மாவை அப்படியே உமக்கு சமர்ப்பிச்சு விட்டேன், வேற எதுவுமே அதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது, இதுவே ரொம்ப குறவா இருந்தா கூட வேற என்ன என்னால பண்ண முடியும். தோள்களை ஆற தழுவி நாத்மாவை உனக்கு சமர்ப்பிக்கும் போது ஏதோ இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல, ரொம்ப ஆசையோடு கூட தோள்களை ஆற தழுவி கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அதாவது அதான் இந்த கல்யாணம் உதாரணமாக சொன்னேன், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அப்பா அவனவர் என்ன பண்றதுன்னா அந்த பெண்ணுடைய தோள்களை ஆற தழுவி அந்த பெண்ணை அப்படியே கொடுப்பா, இருந்தா இந்த பெண் வந்து ரொம்ப ஆசையோடு கூட அந்த பெண்ணை கொடுக்கற, பெண்ணுக்கும் க்ஷேமம் தனக்கும் க்ஷேமம் அந்த மாப்பிள்ளைக்கும் க்ஷேமம் அப்படின்னு நினைத்துதானே கொடுக்கற. அந்த மாதிரி இந்த ஆத்மாவை நான் உனக்கு கொடுக்கும்போது ரொம்ப பிரீத்தியோடு கூட தோள்களை ஆரத்தழுவி இந்த ஆத்மாவே நீ எம்பெருமானிடம் போய் இருந்துகோ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கிறேன். இங்க அழகா வியாக்கியானத்துல சொல்லியிருக்கிறார்கள், இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரிதவா பிரதீட்சைனாம் பத்ரந்தே பாணிம் கிருணீஸ்வ பாணினாடி. சீதா பிராட்டியை விவாகம் செய்து கொடுக்கும் பொழுது பெருமாளுக்கு அப்ப ஜனகர் சொன்ன ஸ்லோகம் இது. ஜனகர் பெருமாள் கிட்ட சொல்ற, நீ பாணி கிருணீஸ்வ பாணினா, இந்த சீதாவினுடைய பாணி பாணியை கிரகணம் பண்ணிக்கொள், பாணி கிரகணம் பண்ணிக்கொள் அப்படின்னு சொல்லச்ச
ஆரம்பத்துல இயம் சீதா அப்படிங்கிறதோ இருக்காளே சீதம்னா இங்கே இருக்காளே சீதா, இவளை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையோ. அப்போ மம சூதா அப்படின்னு ஒண்ணு சொல்ற, என்னுடைய பெண் அப்படின்னு நிறைய பார்க்கலாம். அப்பதான் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சீதா அப்படிங்கிறவர் ஜனகருடைய பெண் இல்ல, ஜனகருக்கு கிடைத்தவர் அவர் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்க மொத்த பேரும். அதுதானே சத்தியம், யாக பூமியிலே ஜனகருக்குக்காக அவதாரம் பண்ணவர் அப்படிதானே சீதா பிராட்டியானவர் வந்தவர். இதுதானே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே, இது ஒரு ஊரறிஞ்ச ரகசியம். இது இவர் ஜனகருடைய பெண் இல்லை, ஜனகருடைய வளர்ப்பு பெண்ணு தானே தவிர ஜனகருடைய சொந்த பெண் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்ப ஜனகர் என்ன பண்ணார்னா, இயம் சீதா மம சுதா அப்படின்னார். இதோ என்னுடைய பெண் இருக்காளே இந்த சீதாவானவர், என்னுடைய பெண்ணை உமக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டினுடைய தோள்களை அணைத்து அதை அப்படியே பெருமாளோட கூட கிட்ட வச்சு அதுக்கப்புறம் பாணி கிரகணம் பண்ணி வச்சார் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கு. ஜனகருக்கு அந்த அபிமானம், என்னுடைய பெண் இவள், அந்த அபிமானம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, அந்த பெருமாளுக்கு இவரை சீதா பிராட்டியை சமர்ப்பிக்கும் போது அவருக்கு இருக்கக்கூடிய பிரீத்தியினாலே வந்த வார்த்தைகள் அதெல்லாம். அந்த பிரீத்தி அந்த அளவு ஒரு சந்தோஷம் அவருக்கு இருக்கான். நான் வேற ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம், வேற ஏதோ வசம் உங்களுக்கு கொடுக்குறேன் நினைக்க வேண்டாம், என்னுடைய பெண்ணை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அபிமானத்தோடு கூட சொல்றாரு. ஜனகானாம் குலே கீர்த்தி ஆகரிஷ்யதி மே சுதா, என் பெண் இருக்காளே என் குலத்துக்கு கீர்த்தி உண்டாக்குவதற்காகவே அவதாரம் பண்ணவர் இவர். ஜனகர் அப்படின்னா என்னமோ யாரும் நினைச்சுட்டு இருக்க வேண்டாம், ஜனகர்னா சீதா பிராட்டியினுடைய தகப்பனார் அப்படின்னு ஒரு பிரசித்தி ஒன்று வரப்போறது இல்லையா. என்னுடைய குலத்துக்கே கீர்த்தி, ஏன்னா ஜானகியின் பெயர் வச்சுட்டு இருக்கார், வைதேகியின் பெயர் வச்சுட்டு இருக்கார். ஆக எங்க ஊருக்கு எங்க ராஜ்யத்துக்கு எங்க குலத்துக்கு எல்லாத்துக்குமே பெருமையை கொடுப்பதற்காக எங்க குலத்திலே வந்து அவதாரம் பண்ணவர் இந்த சீதாவானவர், ரொம்ப ரொம்ப அதிகமாக்குவார்னு தெரியும். இப்ப எப்படி அதிகமாக்கி இருக்கார் அப்படின்னா, ராமம் பர்த்தாரம் ஆசாத்ய, சீதா பர்த்தாரம் ஆசாத்ய ராமம் தசரதாத்மயம். இப்போ ராமன் அப்படிங்கிற ஒரு பர்த்தாவை அவள் ஏற்றுக்கொண்டாள் அப்படின்னும் போது அப்ப என் குலத்துக்கு இன்னும் கீர்த்தி ரொம்ப நிறைய ஆயின்னு இருக்கு அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரியாக இவர் குலத்துக்கு கீர்த்தி அதிகரிக்கிறதுக்காகவே அவர் அவதாரம் பண்ணவர். அங்கேயும் மே சுதா மம சுதா அப்படின்னு சொல்றார் ஜனகர். அப்படிதான் நினைச்சிட்டு இருக்க, எப்படியானா ஜனகர் மம சுதா அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டியை பெருமாளோடு சேர்த்து வைத்தாரோ, அந்த மாதிரி நானும் என்னுடைய ஆத்மாவை தோள்களை ஆரத்தழுவி என்னுடைய பெண்ணை கொடுக்கறா போலே உமக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு. தோள்களை ஆரத்தழுவி என் உயிரை அற விலை செய்தனன் சோதி, சோதின்னு பெருமான கூப்பிடுற, பரஞ்சோதிஷே பரமபொருளே என் உயிரை அற, அறன விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம். அதான் மற்ற வஸ்துக்கள்லாம் எதுவுமே இல்லாதபடி உனக்காகவே நான் அதை கொடுத்தேன், மற்றொருவரோட சம்பந்தம் மற்ற உனக்கே அசாதாரணமாகும்படி விலை செய்தனன் விக்கிரயம் பண்ணினேன் மீளாதபடி சமர்ப்பித்தேன். ஏங்க விலை செய்தனன் சொல்ற அப்படின்னா வித்துட்டேன்னு அர்த்தம், ஏன்னா திரும்பி வாங்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னு நான் கொடுத்துட்டு நாளைக்கு வந்து கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கொடுத்தாச்சு அப்படின்னா நான் திரும்பி வாங்க முடியாதபடி மொத்தமாக உமக்கு சமர்ப்பித்து விட்டாயிற்று அப்படிங்கிற அர்த்தம். அது மாத்திரமில்ல, ஆத்ம பிரதானத்தை விக்கிரயமாக சொன்னது, மகார்கமான ரத்னத்தை அல்ப திரவியத்தால் பெற்றவன் ஆதரிக்குமா போலே அவன் தன்னுடைய திவ்யாத்மஸ்வரூப விக்கிரகாதிகளை காட்டி வசீகரித்துக் கொண்ட ஞானியனுடைய ஆத்மாவை ச மகாத்மா சுதுர்லபா என்று தன் சுரூபாதிகளில் காட்டில் அதிகமாக ஆதரிக்கைக்காக அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்கே சாக்ஷா சுவாமி சாதிக்க. அதாவது என்னன்னு கேட்டா, ஆத்மஸ்வரூபத்தை அவர் தானம் பண்றார், ஆத்மாவையே சமர்ப்பிக்கிறார். அப்ப ஆத்மாவை வித்துட்டேன் அப்படின்னு சொல்றார். ஏன் இந்த வித்துட்டேங்கிற வாக்கு இந்த விலை செய்தனன் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, ஏன் இந்த விலை செய்தனன் அப்படின்னு சொல்றாரு, இதுல என்ன தாத்பரியமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தானா, நான் வந்து இந்த ஆத்மாவை உமக்கு சமர்ப்பிக்கும் போது விலை செய்தனன் அப்படின்னா பதிலுக்கு நீர் ஏதோ கொடுத்துருக்கீர் எனக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இந்த ஆத்மாவை உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், நீர் எனக்கு என்ன கொடுத்தீர் அப்படின்னு பார்த்தா, இந்த பாசுரத்திலேயே முதல்லையே இருக்கும் இல்லையோ, நீரே தாரக போஷக போக்கியம் அப்படிங்கிற ஞானத்தை எனக்கு கொடுத்தீர், உம்முடைய சௌந்தரிய திவ்ய சௌந்தரியம் திவ்ய சௌசீல்யம் முதலான குணங்கள் எல்லாம் எனக்கு காண்பித்து எனக்கு இந்த தாரக போஷக போக்கியத்த புத்தியை எனக்கு உண்டாக்கி கொடுத்தீர் அப்படிங்கிறது நீர் எனக்கு கொடுத்த விலை. பதிலுக்கு நான் உமக்கு கொடுக்கக்கூடிய விலை என்ன அப்படின்னு கேட்டான்னா, என்னுடைய ஆத்மாவையே தோள்களை ஆரத்தழுவி அத்தியந்த பிரீத்தியோட நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன். அப்போ நீர் எனக்கு கொடுத்தது அதிகமா,
நான் உமக்கு கொடுத்தது அதிகமா அப்படின்னு பார்த்தா அப்ப எம்பெருமானையே கேட்கலாம், பெருமானே எது அதிகம், நீர் எனக்கு கொடுத்தது அதிகமா நான் உனக்கு கொடுத்தது அதிகமா அப்படின்னு கேட்டா அப்ப பெருமான் சொல்றானா, நீர் எனக்கு கொடுத்ததுதான் ரொம்ப 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 அதிகமானது அப்படின்னு சொல்றானா. ஏன்னு கேட்டா அவனுக்கு இதுல அத்தியந்த பிரீத்தி இருக்கிற அப்படின்னால, இப்படி ஒரு ஆத்மா கிடைக்கிறது அப்படிங்கிறதுல எம்பெருமானுக்கு மிகவும் பிரீத்தி, ரொம்ப அதிகமான பிரீத்தி இருக்கிறபடினாலே அந்த எம்பெருமான் என்ன நினைக்கிறானா, கொஞ்சம் விலை கொடுத்து பெரிய வஸ்து நமக்கு கிடைச்சிருதுன்னா நாம் எப்படி சந்தோஷப்படுவோம். நல்ல பெரிய வஸ்து நமக்கு கிடைக்கும்போது அது கொஞ்சம் விலையிலேயே கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப திடீர்னு இப்படி இந்த பக்கம் கடையில கடைத்தொரு பக்கம் இப்படி போயின்னு இருந்தபோது அந்த கடைத்தொரு பக்கம் வாசல் நின்று கூவின்னு இருக்கான், ஒரு ஆச்சரியமான பெரிய கடிகாரம் ஒன்று வச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் முன்னாடி வந்த விஷயம் இது, கடிகாரம் ஒன்று வச்சுட்டு இருக்கான், அது கிட்டத்தட்ட 2000 ரூபா மேல விலை போகும். பார்த்தா பெருசா இருக்கு, நிறைய டிசைன் எல்லாம் போட்டிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, 2000 ரூபா விலை போகும், ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுதான். அவன் என்ன சொல்றான், 200 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்கிறான். இது வேடிக்கை நிஜமாவே சொல்றான், அவன் ஏதோ கிளியரன்ஸ் இல்லை ஏதோ சொல்றான், காரணம் ஏதோ சொல்றான் என்ன தெரியாது, ஆனா 200 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க அப்படின்னா உடனே என்ன பார்த்து நேரம் ஒருத்தர் சந்தோஷம் வாங்கிட்டு போயிட்டாரு, அதுல வந்தாரு 200 ரூபாய்க்கு, அதுக்கு வந்து அது வாங்கிட்டு போயிட்டார், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எங்க அத்தில ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரொம்ப அதிகமான இதை குறைஞ்ச விலையிலே வாங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாரா, குறைஞ்ச விலையில நம்ம வாங்கின மாதிரி அவர் நினைக்கிறாரா, நான் என்ன பண்ணேன் இவருக்கு அப்படின்னு கேட்டா, இவனுக்கு தாரக போஷக போக்கியத்த புத்தியை உண்டு பண்ணேன், பதிலுக்கு அந்த ஆத்மாவே எனக்கு கிடைச்சி விடுத்தே, இனிமேல் எனக்கு கூடவே அந்த ஆத்மா இருக்க போறதே அப்படின்னு பெருமாள் அதை நினைச்சு சந்தோஷப்படுவானா, அந்த மாதிரி நான் விலை செய்தினான், அதுக்காக தான் விலை செய்தனன் அப்படிமுறை, உனக்கு விலையா கொடுத்த மாதிரி இவ்வளவு பெருசு தூக்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். தோள்களை யார தழுவி என் உயிரை அற விலை செய்தனன் சோதி அப்படின்னு இப்ப பிள்ளான் சீசுக்தியை பார்க்கலாம். சம்சாரிகள் எல்லாரும் பிராகிருத விஷயிக தாரக போஷக போகிரா இருக்க செய்தே என்னை உன் திருவடிகளையே தாரக போஷக போக்கியமாய் இருக்கும்படி பண்ணி அருளினாய், இந்த மகோபகாரமே அமையாதோ, இவ்வுபகாரத்துக்கு கைமாறாக என்னுடைய ஆத்மாவை உனக்கே அடிமையாக தந்தேன் என்னும் பிரீத்தியாலே சம்பாவித்து தன்னுடைய ஆத்மாவை ஆத்மாந்த சேஷமாக கொடுத்து இந்த மகோபகாரத்தை பண்ணின உன்னை ஒரு கால் காண வேணும் அப்படிங்கிற ஆத்மாவை அப்படியே கொடுத்த கொடுத்துட்டு சொல்ற, இந்த மகோபகாரத்தை பண்ணின உன்னை ஒரு கால் காண வேணும், ஒரு தடவை நான் நேரம் பார்க்கணும், நல்லா பார்க்கணும், காண எளிதோ என் அது இப்படி என்ன பார்க்க முடியுமானா அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் பதில், தோள்களாயிரத்தாய் முடிகளாயிரத்தாய் துணை மலர் கண்களாயிரத்தாய், எத்தனை திருவணி எடுத்திருக்க, 1000 தோளோடு கூட சகசிரசீருஷா புருடா சகசிராட்ச சகசிரவாத்தலா சொல்ற மாதிரியாக 1000 தலை 1000 தோள்கள் இப்படி எல்லாம் நீ திருமணி எடுத்திருக்கிறார். தோள்கள் 1000தாய், முடிகள் 1000தாய், துணை மலர் கண்கள் 1000தாய், கண்கள் துணை 2 இருக்குல்லையோ, அதனால 2 கண்களாக இந்த மாதிரி 1000 சகசிரசீருஷா புருடா சகசிராட்ச அப்படின்னு 1000 கண் உடையவன் அர்த்தம். இப்பதான் முக்கூர் சிம்ம தயசிங்கர் ஒரு கேள்வி கேட்டார், 1000 தலை இருக்கு சகசிரசீருஷானா, அப்புறம் கண்கள் அப்படின்னா 2000 தானே வரணும், ஒரு தலைக்கு 2 கண் அப்படின்னு வச்சா, அப்புறம் சகசிராட்சா அப்படின்னு ஏன் சொன்னார், 2000 அப்படின்னு நானே சொல்லணும், ஏன்னா துணை மலர் கண்களாய் இரத்தா இங்க துணைன்னு படம் போடுற பாருங்க, கண்ணுன்னு சொன்னச்சே 2000 தான் நன்னா இருக்கும், 1000 தான் நன்னா இருக்காது, ஒற்றை கண் அப்படிங்கிறது நன்னா இருக்காது, அதனால 2000 கண் உடையவன், தோள்கள் 1000தாய் முடிகள் 1000தாய் 2000 கண்கள் உடையவனே அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அர்த்தம் இதுக்கு அப்படின்னா. ஆனா வேதத்துல அப்படி சொல்லலையே அப்படின்னு கேட்டா, இந்த 1000 அப்படிங்கிறது கணக்கு இல்லை, நிறைய திருத்தோள்கள் உடையவன் அப்படின்னு அர்த்தம், அவ்வளவுதான், 1000 தோள்னா 1000 தோள் மாத்திரம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, சகசிர சீருஷா புருஷான 1000 சிரஸ் இருக்குன்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை, அனந்தமான சிரஸ் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால நிறைய தோள்கள் இருக்கு, நிறைய தலைகள் இருக்கு, நிறைய கண்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம், இதெல்லாம் எண்ணிக்கைக்காக சொல்லலை, தாள்களாய் இரத்தாய் வேர்களாய் இரத்தாய், அதாவது இத்தனை திருமேனி நீ எடுத்தது எதுக்காக, அடியார்களுக்கு சேவை எல்லாமே குணகிரத ஆமானி கௌராணின்னு சொன்ன மாதிரியாக அப்படிப்பட்ட கல்யாண குணங்களை உடையவனாக இருக்கிறபடினாலே பெயர், பெயர்னா வெறும் பெயர் வைக்கணும்னு பெயர் வைக்கல, கல்யாண குணங்களை உடையவடையினாலே பெயர் வைக்கல, சமயனேன் பெரிய அப்பனே அப்படின்னு கூப்பிடுற இங்க பிள்ளான் சிசுக்தி. காண வேணும் என்று அபேட்சித்த ஆசிதற்காகவன்றோ நீ அசங்கேய திவ்ய ரூபங்களையும் அசங்கேய கல்யாண குணங்களையும் உடையாயிருக்கிறது,
உன்னை ஒழிய ஒரு க்ஷணம் மாத்திரமும் செல்லாதிருக்கிற எனக்கும் அரியையாகலாமோ பிரானே தமியனேங்கிறதுக்கு அர்த்தம். தனியாக இருக்கேன்னா உன்னை விட்டு பிரிந்து இருக்க மாட்டாதவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு க்ஷணமும் செல்லாதிருக்கிற எனக்கு அப்படின்னு, அசகாயனான எனக்கு உன்னை விட்டு இருக்க மாட்டா, தனியா இருக்கேன்னா உன்னை விட்டு பிரிந்து இன்னொன்னோட இருக்க மாட்டேன்னு அர்த்தம். அந்த இடத்துல தனியா இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கக்கூடிய எனக்கு உன்னை ஒழிய ஒரு க்ஷணம் மாத்திரமும் பிரிந்து இருக்க முடியாத எனக்கும் நீ இந்த மாதிரி அரியையாக இருக்கலாமா, எனக்கு கூட உன்னை சேவிக்கிறது கஷ்டங்கிற மாதிரி இருக்கலாமா, ஆசிரியருக்காகத்தானே நீ திருமேனி எடுத்துக்கொண்டிருக்கிறாய்ன்னு இந்த இடத்துல பேர்கள் ஆயிரத்தாய் அப்படின்னு பாசுரத்துல இருக்கு. அதுக்கு பிள்ளான் சாய்க்கும் போது அசங்கேய கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்னு சாய்ச்சிருக்க. ஏன்னா பேர்கள்னா திருநாமங்கள், திருநாமங்கள் சொன்னாலே குணங்களை உடைய திருநாமங்கள் தான், வெறும் பேர் அப்படிங்கிறது கிடையாது. இது சாஸ்திரநாமத்துல யானை நாமானி கௌணானி அப்படின்னு சொல்ற அந்த ரீதியிலே கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். பெரிய அப்பனே, எனக்கு பெரிய அப்பனேன்னா மகா உபகாரகனானவனே, இப்படிப்பட்ட எனக்கு இப்படிப்பட்ட நீ துர்லபமாக இருக்கலாமா, அப்படிப்பட்ட பெரிய அப்பனே நான் விலை செய்தனன் சோதி அப்படின்னு எம்பெருமானை பார்த்து சொல்ற. பெரிய அப்பனை பிரமணப்பனை உருத்திரனப்பனை முனிவர்க்குரிய அப்பனை அமரப்பனை உலகுக்கோர்த்தனை அப்பன் தன்னை பெரியவன் குருகூர்வன் சடகோபன் பேனின ஆயிரத்துள்ளும் உரிய சொல் மாலை இவையும் பத்திவற்றாம் உய்யலாம் தொண்டீர் நங்கட்டே. இந்த பத்து பாசுரத்தினாலே உய்யலாம், நன்கு உய்ந்து போகலாம். தொண்டீர் தொண்டீர் தொண்டர்களே நம்மளை பார்த்து சொல்றார் நங்கக்கே நமக்கு, நாம் இந்த பத்து பாட்டிலே நல்லாக எம்பெருமானை நாம் காண வேணும் என்பதாக நாம் ஆசைப்பட்டு சொல்லக்கூடிய இந்த பத்து பாட்டினாலே நாம் உயிர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்றார். இங்க பெரியாப்பனை இங்க போன பாட்டுலேருமான் மகோபகாரகன் அப்படிங்கிற விஷயத்தை தானே சொன்னார். அதனால அதை வைத்து இந்த பாட்டு ஆரம்பம். பெரிய அப்பனை பிரமணப்பனை உருத்திரனப்பனை அப்படின்னு, பிரமணப்பனைனா பிரம்மாவுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன், உருத்திரனப்பனைனா ருத்ரனுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன், பெரிய அப்பன்னா எல்லாரை காட்டிலும் பெரிய மகா உபகாரகனாக எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன். அதனால பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் மாத்திரம் இல்லாமல் சகல தேவர்களுக்கும் எல்லாருக்குமே கூட அப்பனாக உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன். அது மட்டுமல்ல முனிவர்க்கு உரிய அப்பனை, இந்த தேவர்கள்லாம் இருக்கட்டும் சனகாதி மகரிஷிகள் தான் இருக்கவியோ, இவாடெல்லாம் எம்பெருமானை தவிர வேற எதுவும் அறியாதவர்கள், அவர்களுக்கு கூட உரிய அப்பனாக எம்பெருமான் இருக்கான், அசாதாரண சுவாமியாக எம்பெருமான் இருக்கான். பிரம்மாதி தேவர்களாவது தங்காரியத்தை பார்த்துன்னு போறார், ஆனா திருமாலுக்கே இவர்கள் அற்று தீர்ந்தவர்கள் ஆனபடினாலே அவர்களுக்கு ஏற்ற அப்பனாக பெருமாள் இருக்கான். உரிய அப்பனை அமரப்பனை, இன்னும் மற்ற தேவர்களுக்கெல்லாம் அப்பனாக இருக்கக்கூடியவன். உலகுக்கோர் தனி அப்பன் தன்னை, லோகத்துக்கெல்லாம் ஒரு தனியாக தனி அப்பன் அப்படின்னா, உலகத்துக்கெல்லாம் சுவாமியாக எத்தனை பேர் இருந்தாலும் எம்பெருமான் சுவாமி ஆகிற மாதிரி ஆகுமோ, ஏன்னா சகல ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எல்லாம் நடத்தக்கூடியபடினாலே எல்லாவற்றுக்கும் சேஷியாகவும் அந்தரியாமியாகவும் இருக்கிறபடினாலே தனி அப்பனாக இருக்கக்கூடியவன். லோகத்துல சில தெய்வதைகளை பார்த்து அப்பா என் அப்பா அப்படிலாம் சொல்லுவான், ஆனா இது அப்படி கிடையாது, அவன் தனி அப்பன், இந்த மாதிரி அப்பன் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை பெரிய வன் குருகூர் வன் சடகோவன் பேணின ஆயுதத்துள் அப்படின்னு, அங்கே பெரிய வன் குருகூர் அப்படின்னா திருக்குருகூர் நகர் பெரிய ஊராம் அப்படின்னா நிறைய சமிருத்தி இருக்கக்கூடிய ஊர் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய திருநகரியிலே வன் சடகோபன் அப்படின்னா திவ்ய பிரபந்தத்தை நமக்கு அருளி செய்த வள்ளல் தன்மையுடைய சடகோபன் ஆசைப்பட்ட பேணின ஆயிரத்துள் பேணினு ஆசைப்பட்டு எம்பெருமானை பார்க்க வேணும்னு ஆசையோடு சொன்ன இந்த ஆயிரத்துள் உரிய சொல்மாலை இவையும் பத்தால், இது சொல்மாலையாக இருக்கு, வெறும் சொல்லாக இல்லாமல் மாலையாக இருக்கு. அதாவது வெறும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு இல்லாமல் அழகா கோர்த்து 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 அடுத்தடுத்த விஷயங்களையெல்லாம் சொல்லி சப்தத்தினாலேயும் அர்த்தத்தினாலேயும் சந்தர்ப்பத்தோட அதாவது கோர்த்து கோர்த்து இருக்கக்கூடிய ஒரு சொல் மாலையாக இருக்கக்கூடிய இந்த பத்து பாட்டுனாலே தொண்டீர் தொண்டர்களே உய்யலாம் நங்கக்கே நமக்கு உயிந்து போகலாம் அப்படின்னார். தொண்டீர்களே நம்மளை பார்த்து செய்கிற அப்ப நாமெல்லாம் இந்த பத்து பாட்டுனாலே நாம் உஜ்ஜீவிக்கலாம், அதாவது எம்பெருமானை கட்டி அனுபவிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிற. இந்த பத்து பாட்டினாலே நாம் எம்பெருமானை ஆசையோடு பாடினால் கடைசியில எம்பெருமானுடைய அனுகிரகங்கிறது நமக்கு கிடைக்கும் என்பதாக தாற்பயம். இல்ல தொண்டீர் நங்கக்கே அப்படின்னு நம்மையும் சேர்த்து சொல்லிட்டார் பாருங்க, தன்னோடு கூட
துண்டீர்களே அப்படி நம்மளை கூட்டுட்டு உங்ககே உங்களுக்கு உயிந்து போகலாம் தானே சொல்லணும், நமக்கு தானே பரிசுத்தி சொல்லணும். ஆனால் நங்கக்கே தண்ணியும் கூட்டி சொல்லிட்டாரோ அதனால தான் நம்ம ஆழ்வார் அப்படின்னு அவருக்கு பெயர். அதாவது நாம் அப்படி அனுபவிக்கலாம், பெருமாள் வந்து நம்ம ஆழ்வார் அப்படின்னு தன்னை சேர்ந்தவராக அனுபவித்தார். ஆனால் நாம் உமக்கு அறிய சொன்னோம் அப்படின்னா சொல்ற மாதிரி இருக்கச்சு, ஆழ்வார் நமக்காக அருளி செய்தவர். அப்போ ஆண்டாள் சாதிக்கிறார் இல்லையா, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவிக்கு செய்யும் கிரிசைகள் அப்படின்னு நாமெல்லாம் சேர்ந்து நாம ஒரு நோன்பு இருப்போம், நம்மளையும் கூட்டுக்கொண்டு ஆழ்வார் ஆண்டாள் நோன்பு இருந்த மாதிரி நம்மையும் கூட்டுக்கொண்டு ஆழ்வார் இந்த திருவாய்மொழியை அனுசந்தானம் பண்ணி வாங்கோ நாமெல்லாம் ஒய்ந்து போகலாம் அப்படின்னு நம்மையும் கூட்டுக்கொண்டு விட்டார். தொண்டீர் நங்கக்கே உய்யலாம் அப்படின்னு இப்போ பிள்ளானுடைய வியாக்கியானம், பெரியாப்பனை பிரம்மாதி சகல சுரகணங்களுக்கும் சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரனாயிருந்த நீயே உன் திருவடிகளை தந்துருள வேணும் என்று ஆசைப்பட்டு சங்கே மத் பாக்ய சங்கையாதென்று பிராட்டி சொன்னா போலே சொன்ன உரிய சொல் மாலையான இத்திருவாய்மொழியை நீயே உன் திருவடிகளை தந்துருள வேணும், நீ பிரம்மாதி சகல ருத்ரங்களுக்கும் சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் நீயாச்சே அப்படின்னு உலகுக்கோர் தனியப்பன்லாம் சொல்லிட்டுக்கள். இப்படிப்பட்ட நீதான் உந்தருடைய தந்தல் வேணும்னு ஆசைப்பட்டு ஆழ்வார் அருள் செய்தாரதை. இதே சங்கே மத் பாக்ய சங்கையா அப்படின்னு பிராட்டி சொன்னா போலேன்னு நம்ம முதல்ல ஆரம்பத்திலேயே பார்த்தோம். தத்ருத்தகா நிரணுக்கோசாக சங்கே மத் பாக்ய சங்கையாத்துன்னு பெருமாளுக்கு எப்பவுமே நல்ல கருணை அப்படிங்கிறது உண்டு. என்னுடைய பாக்ய குறவுனாலதான் பெருமாள் இப்போ எனக்கு வந்து எனக்காக வரமாட்டேங்கிறார் அப்படின்னு பிராட்டி அசோகோணத்திலே சொன்ன மாதிரியாக இங்கே ஆழ்வாரும் அதே பாவத்திலே என்னுடைய ஒரு தோஷத்தினாலதான் பெருமாள் வரலை போலருக்கு எனக்கு தான் பாக்கியம் இல்லை என்பதாக அளிச்சுகிற பெருமாளுடைய ஒரு குணத்தை சந்தேகப்பட்டார் அப்படின்னா தன்னுடைய பாக்கிய குறைவினாலே பெருமாளுடைய குணத்தை சந்தேகப்பட்டார் என்பதாக இருக்கும். அப்படி உரிய சொல்மாலையான இத்திருவாய்மொழியே வல்லாருக்கு எம்பெருமானை பெறலாம் அப்படின்னு முடிச்சுட்டார். இவற்றால் உய்யலாம்னா பகவத் அனுபவம் கிடைக்கும், அதுக்கு மேல என்ன வரி இருக்கு பாருங்க. இத்திருவாய்மொழியே வல்லாருக்கு எம்பெருமானை பெறலாம், நான் பட்ட பாடுபட வேண்டாம், நீர் இப்பாடுபடுவானேன் என்னில் இக்கண்ணாலே இப்போதே காண வேண்டும் என்று படுகிறேன், எம்பெருமானை பெறாதொழிகிறேன் என்று படுகிறேன் அல்லேன் என்கிறார். அழகா ஒரு ஒழிகின்னு சொல்ற இந்த பத்து பாட்டினாலே உய்யலாம் அப்படின்னா எம்பெருமானை பெறலாம், என்ன மாதிரி கஷ்டப்பட வேண்டாம், எம்பெருமானை பெற்று உயிந்து போகலாம் அப்படின்னு தாற்பயம் சொல்ற. அப்ப நீரே கஷ்டப்பட்டு இந்த பாட்டு சொன்ன நீரே கஷ்டப்பட்டு இருக்கீர் அப்படின்னா நாங்க எப்படி எம்பெருமானை பெறலாம், உம்முடைய கஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டா நான் இக்கண்ணாலே இப்போதே காண வேணும்னு ஆசைப்படுறேன். நான் நீங்கெல்லாம் எம்பெருமானை பெறலாம், சீதை கொண்ட லோகத்திலே பெறலாம், அங்கே ஆனந்தமாக இருக்கலாம், அது ஒண்ணு சந்தேகம் இல்லை. என்னுடைய ஆசைங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது, இந்த கண்ணால பார்க்கணும், இப்பவே பார்க்கணும்னு ஆசை எனக்கு, நானும் சீதை கொண்டத்தில் போய் பெறப்போகிறேன், அதுலயும் ஒன்னும் சந்தேகம் இல்லை. ஆனால் இக்கண்ணாலே இப்போதே காண வேணும்னு ஆசைப்பட்டேனே தவிர எம்பெருமானை மனசிலே விட்டு பிரிந்தோ அப்படிலாம் நான் இல்லை. மனசுல எம்பெருமான் தான் இருந்துருக்கான், சீவகின்ற லோகத்திலையும் எம்பெருமான தான் அனுபவிக்க போறேன் நானு. ஆனால் இப்போ இக்கனாலே இப்போதே காண வேண்டும் என்று படுகிறேன், எம்பெருமானை பெறாதொழிகிறேன் என்று படுகிறேன் அல்லேன். எம்பெருமான் எனக்கு கிடைக்க மாட்டானோ சீவகின்றமே கிடைக்காதோ அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, சீவகின்ற லோகம் கிடைக்கதான் போறது, எம்பெருமானை சேவிக்க தான் போறேன், இப்பவே பார்க்கணுங்கிற ஒரு துறையினாலே ஒரு ஆசையினாலே நான் வந்து இந்த பாடு படுகிறேன், உங்களுக்கு எம்பெருமானை பெறலாம் இந்த பத்து பாசுரத்தினாலே பகவத் பிராப்திங்கிறது விசேஷமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். பெரியாப்பனை பிரமனப்பனை உரித்திரனப்பனை முனிவர்க்குரிய அவப்பனை அமரர் அப்பனை உலகுக்கோர் தனியப்பன் தந்தை பெரியவன் குருஹூர்வன் சடகோபன் பேணி ஞாயிறத்துள்ளும் உரிய சொல் மாலை இவையும் பத்தி பற்றால் இயலாம் துண்டீர் நங்கட்கே சிராத்தி பத்யாதிமத்வாது ரகு எது குலையோர் உத்பவாத்வாஸ்ருதேச்சாதீனேகா விக்கிரகத்வாது சகல சிதசிதா மந்தராத்மத்வபூம்னா சுவாமித்வாபி ஸ்வாஸ்ருதா வேத்யகில குணதயாம் ஞானினாமப்யதுக்கஸ்தானேச்சா பாதனாத்யைஹி ஹரிரகதி பரம் தரிசனேச்சோ சுதிருஷ்யஹ. இனி பாட்டினுடைய சாரத்தை சொல்லும்பொழுது ஞானினாமப்பி அதுக்கஸ்தானேச்சா பாதனாத்யைஹி அப்படின்னா ஞானிகள் கூட அதுக்கமான அதாவது துக்கமே இல்லாத சீவைகுண்ட லோக ஸ்தானத்தை ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு. அதாவது சகல ஞானிகள் இருக்காள்யோ எல்லா இடத்திலையும் எம்பெருமானை பார்க்கக்கூடிய ஞானிகள் பிரஹ்லாதன் முதலானவர்கள் பீஷ்மன் முதலானவர்கள் அவர்கள்லாம் கூட சீவைகுண்ட லோகம் போகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறான். எல்லா இடத்துலையும் எம்பெருமான் இருக்கானே அப்படின்னு கேட்டா
அந்த ஆசையை உண்டாக்குபவன் எம்பெருமான் தான். ஏன்னா சீதை கொண்ட லோகத்திலே அப்படிப்பட்ட ஒரு இருப்பு எம்பெருமானுக்கு. இதுதான் ஒரு விதத்துல பார்த்தா அத்வைத மதத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம். ஏன்னா அத்வைத மதத்துல என்ன சொல்றாங்க கேட்டா, பிரம்மம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லையோ, அப்ப பிரம்மத்தை போய் தனியா அடைய வேணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பிரம்மத்தை நாம போய் தனியா எங்க போய் அடைவது, அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்கே. ஏன்னா நாம என்ன கேட்டா அந்த பிரம்மத்தை உணராமல் இருக்கோம், அந்த உணர்ந்துட்டா அதுதான் மோட்சம் அப்படின்னுட்டா. எனவே நாம போய் ஒரு இடத்துல போய் அடைதல் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறார். ஆனால் நம்ம மதம் நம்ம வேதாந்தங்கிறது அப்படி கிடையாது. இது பரம போக்கியமான விஷயத்தை சொல்லக்கூடிய வேதாந்தம் இது. பிரம்மம் எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படிங்கிறது சத்தியம்தான். சத்தியமானாலும் சீவைகுண்ட லோகத்துல எம்பெருமானை அடைதல் அப்படிங்கறதுதான் மோட்சம். அதுதான் வேதம் சொல்லியிருக்கு. இங்கிருந்து அர்ச்சராதி கதியில போய் சீவைகுண்ட லோகத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்ன அங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, அதான் நீயே ஆகிற இருப்பு அப்படின்னு சொல்ற. இங்க சர்வ ஜெகத் சுரூபமாக எம்பெருமான் இருக்கான், அங்க சீவிகண்ட லோகத்திலே ஆனந்த சுரூபமாக எம்பெருமான் ஆனவன் அங்கே ஒரு தனி வீட்டில் இருந்த திருக்கோலத்துல இருக்கான். அந்த சேவை அப்படிங்கிறது நமக்கு பரம உத்தேசமாக இருந்துட்டு அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்லுவதற்காக, ஞானினாமபி அதுக்கஸ்தானேச்சா பாதனா, ஞானிகளுக்கு கூட மகா ஜானிகளுக்கு கூட சீவிகண்ட லோகம். இப்ப என்னன்னா நமக்கெல்லாம் சீவிகண்ட லோகம் வேணும், ஏன்னா இங்க நாம எம்பெருமானை அனுபவிக்க முடியல. ஆனா ஞானிகள் எப்படி இல்லையே கேட்டா, அவர்கள் கூட சீவிகண்ட லோகத்துல எம்பெருமானை சேவிக்கணும், அது இங்கிருந்த சேவிக்க முடியாது சம்சாரத்துல இருந்தா. அதுக்காக அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அந்த ஆசையை கொடுக்கக்கூடிய அளவு எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறத ஞானினாமபி அதுக்கஸ்தான இச்சா ஆபாதனா தீஹி ஹரி ரகதி. இந்த ஆதிபதம் ஒண்ணு போட்டிருக்க, அதனாலே அடுத்த 10வது பாசுரத்தினுடைய தாற்பயத்தை நம்ம வச்சுக்கணும். அதுல சோதி அப்படின்ற பரஞ்சோதிஷாக பெருமான் இருக்கான்னு அதையும் வச்சுக்கணும். ஹரிஹி அகதி பரம் தரிசனேச்சோ சுதிருஷ்யா, யார் பார்க்க வேணும் காண வேணும் என்று ஆசைப்படுகிறாளோ அவர்களுக்கு சேவை கொடுக்கக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கான். சேவை கட்டாயம் கொடுப்பான்ங்கிறதான் ஆழ்வார் கடைசியில முடிச்சுட்டார் இல்லையா, உய்யலாம் தொந்தீர் நுங்கற்கே அப்படின்னு முடிச்சுட்டார் இல்லையா, நங்கற்கே அப்படின்னு முடிச்சுட்டார் இல்லையா, நுங்கற்கேன்னு சொல்லாமல் நங்கற்கே அப்படின்னு முடிச்சுட்டார் இல்லையா. அதனால தரிசனேச்சோகம் சுதிர்ஷ்யா, காண வேணும் என்று ஆசைப்பட்டவருக்கு காணப்படுபவனாக எம்பெருமான் சேவை சாதிப்பான் அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழியுடைய சாரங்கு. அடுத்து 2வது திருவாய்மொழி நாம பார்க்கணும். நங்கள் வரிவளையாயங்கோளோ நம்முடைய ஏதலரும் உண்புனானி, நுங்கட்டியா நுண்டுரைக்கும் ஆற்றம் நோக்குகின்றேன் எங்கும் காணமாட்டேன், சங்கம் சரிந்தனதாய் இழந்தேன் தடமுலை பொன்னிறமாய் தளர்ந்தேன், வெங்கன் பரவியின் பாகனெங்கோன் வேங்கட வானனை வேண்டி சென்றே என்பதாக கருட வாகனத்திலே திருவேங்கடமுடியால் விழுந்துள்ளும் போது இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவார்கள். மனசுக்குள்ளே பெரியவர்கள் எல்லாம் சொல்லிக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட விசேஷமான பாட்டு. குறிப்பாக ஆழ்வார் நாயிகா பாவத்திலே அருளி செய்கிற திருவாய்மொழியை நாம் திறந்து பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.